பேர் வந்து அரைச்சு போடுவாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து நீங்க நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே ஊறட்டும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் செலவாகும் நம்ம சில பேர் வந்து அரைச்சு போடுவாங்க சில பேர் டைம் இருக்காது அதனால நான் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால ஆயில் வந்து நல்லா ஸ்வீஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு அப்போதான் தோசை வந்து நல்லா சூப்பராக வரும் ஏன்னா இந்த தொப்பு நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இது இருக்கும் ஸோ இது கொஞ்சம் செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் அப்படியே வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போயிட்டுக்கப்புறம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து பாருங்கள் என்ன பண்ணுறது என்ன இதை வந்து நல்லா வந்து வதக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்தாலே தயிர் நான் காஷ்மீரி பவுடர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஒன்றும் அந்த தோசையில் வந்து நல்லா ஒன்றும் பெரிய பெரிய பீசஸாக இருக்குது ஸோ இன்னும் வந்து இது வந்து நல்லா வந்து வெந்து வரணும் வெந்து வந்தோன்ன பிறகு தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி ஆகிட்ருக்கு இந்த மீன் டைமில் வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டால் நல்லாயிருக்கும் இந்த தக்காளி வந்து ஜென்ரலாகவே உங்களுக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும் அந்த ஜூசி ஸ்ட்ரக்சர்லாம் வர்றதுக்கு ஸோ நான் வந்து இது சிம்மில் வச்சுருக்கேன் அப்புறம் தான் நம்ம தோசையோட தோசை ஊற்றிட்டோம் ஒரு 1 மினிட்க்கு அப்படியே இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுப்பில் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி ஒரு 1 மினிட் வச்சா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் கிறிஸ்பியாக இந்த கார தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்படி தாங்க இருக்குது இது ரோட்டு சைட் கையந்தி பவன் தோசை மாதிரியே இருக்குது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு உங்களுக்கு சைட்லாம் பார்த்தாலே தெரியும் நீங்கள் ஒன்றும் அரைச்சிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலில் கேக் ரெசிபி சாக்லேட் ரெசிபி எல்லாம் இருக்குது மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்